நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன் அந்த மாதிரிலாம் ரேப் த்ரெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ சென்னையில் இருக்கும் போது எனக்கு மிட் நைட்னெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கதுவை தட்டி சில பேர்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூக்கு அப்புறம். ஆமாம், டெத் த்ரெட்ஸ் முடிஞ்சு ரேப் த்ரெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நான் அப்போ காவல்துறைக்கு தான் கால் பண்ணேன், 100க்கு தான் கால் பண்ணேன், எல்லா போலீஸ் பீப்புளும் வந்து சேவ் பண்ணாங்க. ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், இங்கே பாருங்கள் எனக்கு சென்னையில் சேஃப்டியே கிடையாது அண்டு சைனிங்கும் ரிலாக்ஸ் பண்ண மாட்டீங்க, பட் எனக்கு இந்த மாதிரி த்ரெட்ஸும் இருக்குது, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா என்னால் இனிமேல் சைனிங் பண்ண முடியாது, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் மீ டு டூ. அதனால தான் ஐ குடன்ட் டூ எனி திங், பிகாஸ் ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்தோடனே நான் அப்பியர் ஆயிருந்தேன்னா அது யாருக்கும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ என்னை இன்னும் ஹோல் தான், நான் இன்னும் ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் வெளியில் வந்தோம். இன்னும் வந்து உங்களை பார்த்தோன்னே திடீர்னு நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிறது வந்து போலீஸ் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, சாப்பிட்டு 24 மணி நேரம் ஆகுதுப்பா அப்படின்னு, என்ன நடந்துச்சு சிறையில்?